ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டர்ஃப் பிஸ்னஸை பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மந்த்லி ஒரு 1.5 lakhs பக்கம் வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் 88% கிட்ட வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்மே வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இருக்குது, எப்படி இதை வந்து பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸ் பிளானை தான் நம்ம ஸ்டைலில் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் இன்சைட்ஸ், பிஸ்னஸ் ரகசியங்கள், பிஸ்னஸ் பிளான்ஸ்லாம் வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களுடைய அன்பு மாதம் தொடர்ந்து. இப்போ இந்த டர்ஃப் பிஸ்னஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க, நவீன புல்தரை தான். ஸோ ஒரு பிஸியான சிட்டி ஏரியாவில் விளையாடுறதுக்கான ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இடத்த வந்து உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த டர்ஃப் பிஸ்னஸ்ஸு. ஒரு நல்ல புல்தரையை வந்து ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட்பாலோ பேட்மிண்டனோ இல்லை கிரிக்கெட்டோ வந்து நீங்கள் வந்து விளையாடக்கூடிய ஒரு நவீன செட்டப் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம அவர்லி பேசிஸில் ரெண்ட்டுக்கு கொடுத்து நம்ம இந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த டர்ஃப் பிஸ்னஸோடைய பிஸ்னஸ் மாடல். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்க்கக்கூடும் இந்த பிஸ்னஸ் மாடலை, முக்கியமாக வந்து எல்லா அர்பன் சிட்டிஸ்லேயும் சரி செமி அர்பன் சிட்டிஸ்லையுமே சரி இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து பார்க்கக்கூடும். ஸோ இந்த பிஸ்னஸில் எக்கச்சக்கமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா ஒரு பிஸியான ஸ்பேஸில், ஒரு பிஸியான சிட்டியில் விளையாடுறதுக்கான இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, குவாலிட்டியான இடம் கம்மியாக இருக்குது. அதை நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை கொண்டு வந்து பணத்தை வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து வேல்யூ வாங்குகிறோம். அதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிவன் டேக் பாலிசி மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல பாலிசி மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான வேல்யூ கொடுக்கும்போது அதுக்கான ரிட்டர்ன்ஸுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பிஸ்னஸோடைய பேஸ் லைன். ஸோ இப்போ இந்த டர்ஃப் பிஸ்னஸில் வந்து அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, அப்போ அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியல் காஸ்ட் பிரேக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து லேண்ட் லீஸ், இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் லேண்டு கட்டாயம் தேவை. உங்களுக்கு எவ்வளோ லேண்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4,500 ஸ்கொயர் ஃபீட்டாச்சும் வேணும், அட்லீஸ்ட் ஒரு 4,000 ஸ்கொயர் ஃபீட்டாச்சும் வேணும், மேக்ஸிமம் 6,000 to 7,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதாலே போதுமான அளவாக இருக்கும். ஸோ இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் வந்து வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஓன் லேண்டாக இருந்தால் சூப்பர், இல்லை நீங்கள் வந்து வாடகை கட்டுற மாதிரி இருந்தாலும் ஓகே, லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே. நான் இங்கே லேண்ட் லீஸ்னு போட்டிருந்தாலுமே நான் வந்து ரெண்ட் பேசிஸில் தான் வந்து இங்கே வந்து கன்ஸ்டர் பண்ணியிருக்கேன். 30,000 rupees மந்த்லி ரெண்ட் அப்படின்னு போட்டு 10 months அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், 3 lakhs. அதுக்கப்புறம் டர்ஃப் இன்ஸ்டாலேஷன், இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 9 lakhs நான் வந்து போட்டிருக்கேன். இந்த புல் தர பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் வந்து இருக்கும். ஆவரேஜாக இப்போ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 250 to 280 rupees வரைக்குமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 300 to 400 வரைக்குமே வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு டர்ஃபுமே இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் வந்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட் தான். ஸோ ஆவரேஜாக 280 to 250 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டோடைய டர்ஃபுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே நம்ம அதை தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 9 lakhs வந்து இன்ஸ்டாலேஷனுக்கே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் எக்யூப்மெண்ட் ஒன்று தேவைப்படும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees அப்படின்னு நான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டிங் செட்டப், ஏன்னா நம்ம இந்த டர்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் கிரவுண்ட் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான லைட்டிங் செட்டப்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் 3 lakhs அப்படின்னு வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிரவுண்டை சுற்றி ஃபென்சிங் அண்ட் டேக் வந்து தேவைப்படும், அதுக்கு ஒரு 1 lakh rupees வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சேஞ்சிங் ரூம்ஸ், ஸோ நம்மளுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா போத் ஃபீமேல் அண்ட் மேலுமே வருவாங்க. ஒரு 3 hours 4 hours ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க நிறைய ஸ்வெட் ஆகும். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு ரூம் இருந்தால் பெட்டராக இருக்கும், அது இருந்தால் பெட்டராக இருக்கும். அது ரொம்பவே ஒரு வேல்யூ அடிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் நான் இங்கே ஆப்ஷனல் தான் போட்டிருக்கேன், பட் அதை நீங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னா பண்ணுங்க, கண்டிப்பாக அது உங்களுடைய கஸ்டமர் ரிட்டன்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 lakhs வந்து போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் சீட்டிங் அண்ட் பெஞ்சஸ், ஸோ கிரவுண்ட் வசதி சீட்டிங் அண்ட் பெஞ்சஸ்க்கு வந்து ஒரு 50,000 rupees நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப பேசிக்கான நீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ். ஸோ ஒரு 4 hours அங்கே இருக்காங்க அப்படின்னா பேசிக் நீட்ஸ் ரெஸ்ட் ரூம்ஸ் தேவைப்படும், அதுவுமே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா குவாலிட்டியாக ரொம்பவே பெட்டராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs நான் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா வந்து ஒரு 1 lakh rupees வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 lakhs 50,000 பக்கம் வந்து வரும். இது ஆவரேஜாக நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல்டாக செலவு பண்ணிங்கன்னா 20 lakhs கிட்ட வந்து நீங்கள் இதை முடிச்சிடலாம். ஸோ 20 lakhsில் நீங்கள் இந்த இனிஷியல் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ இருக்கும். இப்போ நான் வந்து இனிஷியல் செட்டப் தான் பேசியிருக்கேன். இப்போ மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் இதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெண்ட்டு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 rupees நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அண்ட் டர்ஃப் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 rupees. ஏன்னா இது மெயின்டெனன்ஸ் வந்து எவ்ரி குவார்ட்டர் பண்ணால் போதும், நான் வந்து குவார்ட்டர் வைஸ் இல்லாமல் நான் மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட்டே அதை வந்து நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா டர்ஃபுக்கு மட்டும் இல்லாமல் ஃபென்சிங், அப்புறம் உங்களுடைய ரெஸ்ட் ரூம்ஸு,
அவுட்சைடு பார்க்கிங் ஏரியா எல்லாமே சேர்த்து தான் நான் இங்கே வந்து மெயின்டெனன்ஸாகவும் போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 15,000 ருபீஸ் அப்படி போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஒரு 3 ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம வந்து ஹையர் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்டாஃப்க்கு வந்து 15,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி மாதிரி கன்சிடர் பண்ணி 3 பேருக்கு நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங், இந்த மாதிரி ஒரு டர்ஃப் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் ஒரு அர்பன் ஏரியாவில் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த லேண்ட் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஹவர்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ எந்தளவு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், பேம்ப்ளெட்ஸ் ஆகட்டும், பேனர்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் நம்ம மந்த்லி 12,000 ருபீஸ் ஆச்சு செலவு பண்ணுறோன்னா இந்த பிஸ்னஸ் க்ரோ பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் நீங்கள் அதிகமாக செலவு பண்ண முடிஞ்சால் கூட ஓகே தான். நான் இங்கே கால்குலேஷன் பர்பஸ்க்காக 12,000 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,32,000 பக்கம் வந்து செலவாகும். ஸோ இதில் நம்ம எப்படி ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறது? ஸோ இப்போ வரைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இதில் எப்படி ரெவன்யூ வரும் அப்படின்றத நான் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போது இதை நம்ம வந்து அவர்லி பேசிஸில் ரெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது, 24 ஹவர்ஸ் ரெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். பட் இங்கே கால்குலேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து ஒரு மாதத்துக்கே 150 ஹவர்ஸ் தான் யூஸ் ஆகும் அப்படின்ற நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 1,500 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இப்போ சிட்டியில் கரண்ட்டாக மார்க்கெட் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1,500 ல் இருந்து 2,000 ருபீஸ் எப்பவுமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுக்கும்போது 1,500 ஒரு டீசெண்டான சார்ஜ் தான். இன்னும் உங்களுடைய லொக்காலிட்டி பேஸ் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை கம்மி பண்ணிக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா 1,000 ருபீஸ் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ரொம்ப அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இங்கே நான் கால்குலேஷன் பர்பஸ்க்காக 1,500 ருபீஸ் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2,25,000 ருபீஸ் வரைக்குமே வந்து இந்த ரெவன்யூ மாடலில் வந்து வரும். ஹேக் நான் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நான் வந்து ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 150 ஹவர்ஸ் தான் நான் வந்து கால்குலேஷனுக்காக போட்டிருக்கேன். ஆனால் ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ஹவர்ஸ் கிட்ட வந்து வருவோம். ஸோ அதில் நீங்கள் ஒரு 300 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், இன்னும் அதிகமான ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதில் வந்து சில நெகட்டிவுமே இருக்குது, அதை நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். பட் இங்கே நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடலாக பார்க்கும்போது, பாசிட்டிவாக பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸ். கண்டிப்பாக இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் பத்தாதுங்க. நம்ம ஒரு அந்த யங்ஸ்டர்ஸ் முன்னாடி வந்து கொஞ்சம் நிறைய ஒரு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக ஒரு என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் வந்து நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 2 ஈவெண்ட்டாச்சும் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும். ஒரு நல்ல கார்பரேட் லெவல்லையோ, ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல்லையோ ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 2 ஈவெண்ட்டுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸு, அந்த ஒரு ஒரு கிரேஸு, இது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து விஷயம் வந்து நடக்கும். இது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி கார்பரேட் ஆஃபீஸோ இல்லை காலேஜஸோ அவங்களுடைய ஈவெண்ட்டை நீங்கள் இங்கே ஹோஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் வந்து நடக்கும். ஸோ இங்கே நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி லொக்கேஷன், ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ இல்லை ஒரு கார்பரேட் ஆஃபீஸோடைய டோர்னமெண்ட்டை நீங்கள் இங்கே ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி நான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி 2 ஈவெண்ட் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட்டுக்கு 25,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வாடகை சார்ஜ் பண்ணி 2 ஈவெண்ட்டுக்கு வந்து 50,000 ருபீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மந்த்லி வந்து இது பண்ணலாம். இது இல்லாமல் கேஃபிடேரியா அண்ட் ஸ்நாக் ஸ்டால், ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்குது இல்லை ஒரு இடத்துல மக்கள் கூடுறாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஃபுட் பிஸ்னஸும் நல்லா வந்து போகும். நீங்கள் அங்கே ஆர்கானிக்கான ஃபுட்ஸ் வந்து சர்வ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் அதிகமான ப்ராஃபிட் வந்து உங்களால் வந்து இங்கே ஜென்ரேட் பண்ண முடியும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 15,000 ருபீஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும், இல்லை மந்த்லி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த கேஃபிடேரியா மூலமா அப்படின்னு நான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக ஒரு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2,90,000 பக்கம் வந்து இங்கே வந்து கிடைக்கும் சரிங்களா. இப்போது ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெவன்யூ வந்து 2,90,000 சொல்லியிருந்தோம், மந்த்லி ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,32,000. ஸோ உங்கள் மந்த்லி ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1,50,000 கிட்ட வந்து மந்த்லி ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து சாலிடாக நிற்கும். சரி, இப்போது ஆனுவல் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் 12 போட்டிருக்கேன். ஸோ ஆனுவல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிற மாதிரி இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 88% வந்து உங்களுக்கு வந்துருக்கும். ஒன்றும் கிடையாது, இங்கே நான் மந்த்லி ப்ராஃபிட் 12 போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 88% கிட்ட வந்து இருக்கு. சரி, இப்போது இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 1 to 2 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாலே ஒரு 30 லேக்ஸ் பக்கம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நான் அதை எப்படி நான் ரிட்டர்ன் எடுக்கிறது, ரிட்டர்ன் எடுக்கணும் இல்லையா, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ
அதுக்கு பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். சரி, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இங்கே நான் 21,50,000 ருபீஸ் போட்டிருக்கோம். மந்த்லி கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1,50,000 வந்து வருது. ஸோ இப்போ நமக்கு இந்த பிரேக் ஈவன் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13.6 ஆவரேஜாக 14 மந்த்ஸில் நீங்கள் இந்த போட்ட காசை ரெக்கவர் பண்ணிட முடியும் அப்படின்றது தான் இந்த அனாலிசிஸில் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்குது. சரி, இவ்வளோ ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸில் நெகட்டிவே கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சீஸ்னல் பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம். என்னென்னா எல்லா டைமே நான் இங்கே முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, 700 hours வந்து ஒரு மாதத்துக்கு இருக்குது. அந்த 700 hours உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நைட்டில் யாரும் விளையாட வரமாட்டாங்க, அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க, எக்ஸாமினேஷன் டைமில் இங்கே ரெவன்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி மழை டைமில் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெவன்யூ வரதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. ஸோ 2-3 மாதம் மழை சீசனில் இங்கே ரெவன்யூ கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 சின்ன சின்ன நெகட்டிவ் பாயிண்ட். பட் இதெல்லாம் நீங்கள் எப்படி உங்களுடைய பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸை வச்சு ஓவர் கம் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு ஆனுவலாக பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்ஸு. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ நீங்கள் அவுட்புட் எடுக்கிறதுக்கான ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸ் பிளான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு பெரிய இன்சைட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இது ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மக்கம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலில் டெலகிராம்லேயுமே வந்து இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இன்னும் அங்கே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலகிராமில் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா சொல்லிட்டு ஒரு தனி ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, அதில் இன்னும் நிறைய பிஸ்னஸ் பற்றி டீட்டெயிலான அனாலிசிஸ் பிரேக் டவுன்லாம் கொடுத்துருக்கோம். அதையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நிறைய குரோ ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறைய நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், மற்றும் ஒரு சாசமாக பதிவேன். மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.